ப்ரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் தேவ வசன சத்தம் என்கிற இந்த ஒளிப்பாலை வழியாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை எப்பொழுதும் சந்தோஷமாய் வைக்கத்தான் அவர் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை தந்து உங்களை ஆறுதல் படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். இந்த நாளிலும் காலை வழியில் நாம் தியானிக்கும்படியாக நாம் வாசிக்கலாம் மத்தேயு 18:10. இந்த காலை வழியில் நமக்கு வாசிக்கலாம், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது தன்னுடைய திருவாய் மலர்ந்து சொன்ன அருமையான ஒரு வார்த்தை, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நீங்களும் நானும் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவுடன் உங்களுக்கும் எனக்கும் தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு தெய்வம் அனுப்புகிறார். தேவ தூதர்களை உங்களுக்காக எனக்காக கட்டளையிடுகிறார். அந்த தேவ தூதர்களுக்கு அநேக வேலைகளை கொடுத்து நம்மை பராமரிக்கவும் நம்முடைய காரியங்களை விசாரிப்பதற்கான ஒவ்வொரு காரியத்தையும் இந்த தேவ தூதர்கள் பொறுப்பாய் செய்கிறார்கள். இங்கே வாசிக்கிறோம், என்னை குறித்து ஒருவன் அற்பமாய் எண்ணின உடனே அந்த இன்ஃபர்மேஷனை உடனடியாக கொண்டு போய் கொடுப்பதற்கு தேவ தூதர்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். நம்மை ஒருவன் அவமானப்படுத்தும் பொழுதோ, நம்மை ஒருவர் அலட்சியமாய் எண்ணும் பொழுது, நம்மை ஒருவர் பகடி பண்ணும் பொழுது, நம்மை ஒருவர் தாழ்வாய் நினைக்கும் பொழுதோ கவலைப்பட வேண்டாம். நமக்குரிய தேவ தூதர்கள் அந்த செய்தியை பரலோகத்திற்கு உடனடியாக தெரிவிக்கிறார்கள். ஆமேன். வேதம் சொல்லுகிறதோ, தெய்வம் தன்னுடைய சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிறவர். நம்முடைய தெய்வம் ஒருபோதும் தன்னுடைய ஜனத்தை தன்னுடைய இரத்தத்தினாலே விலக்கி வாங்கியிருக்கிற தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுப்பதே இல்லை. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக தேவ தூதர்களை அவர் நியமித்திருக்கிறார். அவர்கள் உங்களுடைய கால் தட்டி போகாதபடி, பாதம் இடராதபடி உங்களை பாதுகாக்க அவர்கள் போதுமானவர்கள். தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு தேவ தூதர்கள் உண்டு, உங்களுக்கு தேவ கிருபை உண்டு, உங்களோடு கூட தேவ சமூகம் உண்டு. தொடர்ந்து சந்தோஷத்தோடு தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி முன்னேறி செல்லுங்கள். காட் பிளஸ் யூ.